வணக்கம் நண்பர்களே, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் சப்ஜெக்ட் ஐஆர் ஐஆர் இந்த சப்ஜெக்ட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பிளான் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி பேசுங்க நேரத்துலேயும் சொல்லியிருந்தாங்க, எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறோம், என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க, ஒரு சில பேர் நேராக கூட வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசும்பொழுது இவ்வளோ புக்கு படித்தா போதுமா, இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்பாங்க. உதாரணத்துக்கு பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் மட்டும் போதுமா, எக்கனாமிக்கு ரமேஷ் சிங் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்பாங்க. அது போதும்னு நான் சொல்லுவேன். இவங்களாம் சொல்லுவாங்க, இல்லை இன்னும் நிறையா படிக்கணுமே, இது பத்துமா பத்துமான்னு கேட்பாங்க. சரி, அவங்க வழிக்கே நான் போவேன். சரி சொல்லுங்கள், வேறு என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டால், இல்லை நெட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த வெப்சைட்டில் பார்த்தேன், இதில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சராசரி 8 புக்கு சொல்லுவாங்க. கடைசி எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தா 120 புக்கில் வந்து நிற்கும். 120 புக்கை படித்தா எப்போ முடிக்கிறது சிலபஸை, எப்போ எக்ஸாம் எழுதுறது, எப்போ செலக்ட் ஆகுது? நம்ம பிரெயின் ஓரளவு தான் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை ஸ்டோர் பண்ணணும். இவ்வளோ புக்கிலேருந்து படித்தா எங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணுறது சாத்தியமே கிடையாது. இந்த எக்ஸாம் வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகரை மனப்பாடம் பண்ணுற ஒரு விளையாட்டு கிடையாது. அறிவை வளர்த்துக்கணும். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த சப்ஜெக்ட்ஸ் தேவையான அறிவை வளர்த்து அதை எழுதணும், அவ்வளோதான் எக்ஸாமே. ஓகேங்களா? இன்றைக்கி தேதியில் அந்த இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லாம் இல்லைனா கூட நீங்களாகவே சிலபஸ் எடுத்து பார்த்து ஒரு புக் ஷாப்புக்கு போய் புக்கை வாங்கி நீங்களாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியாக தெரியும் இந்த எக்ஸாம்ன்றது என்ன, என்ன பண்ணணும், எதை படிக்கணும் உங்களுக்கே தெரியும் ஈஸியாக. அதனால் இன்றைக்கி தேதி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பான பாதையில் போயிட்டுருங்க. 95% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடித்து சொல்ல முடியும் ஐஏஎஸ் எக்ஸாமே தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, தப்பான பாதையில் போகிறீங்க, தேவையில்லாத நிறைய படிக்கிறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேங்களா? தேவையானதை மட்டும் படிக்கணும், எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும், அறிவுபூர்வமாக நம்ம யோசிக்கணும், அதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கணும், எக்ஸாமில் போய் எழுதிட்டு வரணும், அவ்வளோதான். நம்ம நேம் ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும், இதுதான் நீங்கள் செய்யணும். சரியா? சரி, இப்போது ஐயாருக்கு நான் வரேன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த சப்ஜெக்டை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்ல விரும்புகிறேன். இதோடைய நேச்சரை நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனில் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் எதுனா ஐஆர் தான் நான் சொல்லுவேன். என்ஜாய் பண்ணி படிக்கலாம், நிறைய எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லாத மனப்பாடம் பண்ண வேணாம். பட் வெயிட்டேஜ் அதிகம், எஃபர்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் அவுட் புட் அதிகம். ப்ரிலிம்ஸை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் சராசரியாக 3 கேள்வியிலேருந்து 6 கேள்வி வரைக்கும் வரும், டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். முன்ன பின்ன சொல்கிறேன், ஒரு சில வருஷத்தில் 2 கேள்வி தான் வரும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் கிட்டத்தட்ட செகண்ட் பேப்பரில் GS2 50 marks வந்து 70 marks வரைக்கும் வரும், வருஷம் வருஷம் இந்த ரேஞ்சில் வரும். அப்போ எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது பாருங்கள், வெயிட்டேஜ் அதிகம் உள்ள ஒரு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆனால் நான் சொல்கிறது போல் எஃபர்ட் கம்மியாக போட்டால் போதும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, கண்டதையும் மனப்பாடம் பண்ணுவாங்க, இதை பண்ணக்கூடாது. நாலேஜை தான் வளர்த்துக்கணும், நாலேஜ் தான் முக்கியம். ரைட்டுங்களா? இப்போ மனப்பாடம் பண்ணவே வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணணும், ஒரு சில ஃபேக்டை பண்ணணும். எதில் பண்ணணும்? இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், ரீஜனல் ஆர்கனைசேஷன், இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட்ஸ், ட்ரேட் டீல்ஸு, வேறு டீல், ரீசன்ட் ஈவெண்ட்ஸ், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், இதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஓவராலாக நாலேஜை தான் நீங்கள் வளர்த்துக்கணும், இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதே போல் நிறைய பேர் கேட்பாங்க ப்ரிலிம்ஸ் தனியாக படிக்கணும், மெயின்ஸ் தனியாக படிக்கணுமா? ரெண்டுத்தையும் பிரிக்காதீங்க, ரெண்டும் ஒன்று தான். ஐயாருக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அதுதான், ரெண்டும் ஒன்று தான். நாலேஜ் இன்டெகிரேட்டடாக கெயின் பண்ணணும், ரீப்ரொடக்ஷன் தான் வேறு மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸில் கேள்வி வேறு மாதிரி இருக்கும், மெயின்ஸில் வேறு மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸை பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும், மெயினாக நாலேஜ் பேஸ்டாகவும் வரும், பட் மெயினாக ஃபேக்ட் பேஸ்டாக தான் கேள்வி இருக்கும். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜ்லி நாலேஜ் பேஸ்டாக, அனாலிசிஸ் பேஸ்ட் தான், ஆய்வு பண்ணி யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரிலிம்ஸில் கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி கேட்பாங்க. உதாரணத்துக்கு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் WTO, இதில் முக்கியமான மெம்பர்ஸ்லாம் யார், இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் இப்படி வரும் கேள்வி. இல்லை ரீசெண்டாக ஒரு முக்கிய நிகழ்வு இருக்கும், உதாரணத்துக்கு 2 சண்டை போடும், அது லிஸ்ட் கொடுத்து எந்த 2 சண்டை போடுறது எழுதுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் கேள்வி, ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும். இதே மெயின்ஸில் எப்படி இருக்கும், நாலேஜ் பேஸ்டாக இருக்கும், ஆய்வு பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதே WTO கேள்வியை எப்படி எழுத சொல்லுவாங்கன்னா, WTO சம்மந்தமாக நாடுகள் நடுவில் இருக்க சர்ச்சை என்ன, பிரச்சனை என்ன, சிக்கல் என்ன, அதை ஆய்வு பண்ணி எழுதுங்கன்னு அதில் கேட்பாங்க. இது லார்ஜ்லி ஃபேக்ட் அண்ட் ஃபிகர், இது லார்ஜ்லி வந்து நாலேஜ், இதுதான் எக்ஸாம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணாதீங்க, ஒன்றா பண்ணிங்க. இது ஐயாருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும், இதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். நாலேஜ் இன்டெகிரேட்டடாக கெயின் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணுற முறை மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது
இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது ஓவராலாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொன்னது போல் தேவையில்லாமல் மனப்பாடம் பண்ண வேணாம், நாலேஜை கெயின் பண்ணணும். சரி, நாலேஜ்னா என்ன, நான் அதை எப்படி கெயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனாக என்னங்க, சர்வதேச உறவுகள். இந்த சர்வதேச உறவுகள் சம்பந்தமான அறிவை வளர்த்துக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நாடுகளுக்கு நடுவிலான உறவுகள், ரெண்டு இண்டிவிஜுவல் கண்ட்ரி ஆகட்டும் இல்லை குரூப் ஆஃப் கண்ட்ரி ஆகட்டும், இந்த உறவுகள் எப்படி நடைபெற்றுருக்குன்றதை பார்க்கணும். அந்த பேட்டர்னை பார்க்கணும், அந்த நேச்சரை பார்க்கணும், அந்த எவல்யூஷனை பார்க்கணும், அந்த டைனாமிக்ஸை பார்க்கணும். இதுதான் சப்ஜெக்ட். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸே ஒரு டைனாமிக் சப்ஜெக்ட். டைனாமிக்னா என்ன, மாறிட்டே இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்காது. அப்போ அந்த எப்படி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் சர்வதேச உறவுகள் நடைபெற்றுருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். இது நிறைய டைமென்ஷனில் பார்க்கணும், பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் பார்க்கணும். இதுதான் உதாரணத்துக்கு பாகிஸ்தான் இந்தியா உறவுனா பல டைமென்ஷன்ஸில் பார்க்கணும். எக்கனாமிக் டைமென்ஷன், பொலிட்டிக்கல் டைமென்ஷன், மிலிட்ரி டைமென்ஷன், சோஷியல் டைமென்ஷன், இப்படி பார்க்கணும். பாசிட்டிவையும் பார்க்கணும், நெகட்டிவையும் பார்க்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த உறவுகள் எப்படி மாறிட்டே போகுது, இவால்வ் ஆகுதுன்றதை படிக்கணும். இவ்வளோ தான் சப்ஜெக்டே. இதை பண்ணாலே போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷனாக நெகட்டிவ் மட்டுமே பார்ப்பாங்க. பாகிஸ்தான் எதிரி நாடு, எதிரி நாடுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எந்த நாடுமே எதிரி நாடு நமக்கு கிடையாது, பாகிஸ்தான் உட்பட. ஒரு சில நாடுகள் தான் நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க. பாசிட்டிவும் பார்க்கணும், நெகட்டிவும் பார்க்கணும். பாகிஸ்தானோட எப்படி உறவு வச்சுக்கலாம், மேம்படுத்தலாம்னு யோசிக்கணும். ட்ரேட் ரிலேஷன் வைக்கலாம், பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் உருவாக்கலாம், சிவில் சொசைட்டி கான்டாக்ட் வைக்கலாம், கல்ச்சரை யூஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் விளாடலாம், இப்படி யோசிங்க. இன்னொரு பக்கம் நெகட்டிவ் விஷயம் பாருங்கள், பார்டர் பிரச்சனை இருக்குது, காஷ்மீர் பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு, இப்படி யோசிக்கணும். மிலிட்ரியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் அவங்க செய்கிற அந்த வேலைகளை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சொல்லணும், அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும், இப்படிலாம் யோசிங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் படிக்கணும். அது எப்படி இவால்வ் ஆகுதுங்கிறத பார்க்கணும். இவ்வளோ தான் எக்ஸாமு. ஒரு முக்கியமான ஆறு டைமென்ஷனில் படிக்கணுங்க. எந்த உறவாக வேணா இருக்கலாம், லார்ஜாக பாசிட்டிவ் நெகட்டிவ், அதுக்குள்ள ஆறு டைமென்ஷன். ஆறு டைமென்ஷன் என்னென்னா, பொலிட்டிக்கல் டைமென்ஷன், எக்கனாமிக் டைமென்ஷன், சோஷியல் டைமென்ஷன், கல்ச்சரல் டைமென்ஷன், ஜியாகிரபிக்கல் டைமென்ஷன், செக்யூரிட்டி டைமென்ஷன். ஆறு டைமென்ஷன். இதில் மூணு டைமென்ஷன் ரொம்ப முக்கியம், எக்கனாமிக், பொலிட்டிக்கல், செக்யூரிட்டி, மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிச்ச மூணு அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது தப்பு, ஹிஸ்ட்ரியை உள்ளே எழுதுவாங்க ஐயார் உள்ள, செய்யாதீங்க. ஹிஸ்ட்ரியெல்லாம் ஆராய்ச்சி இதில் பண்ணாதீங்க. அது தனியாக ஜிஎஸ் ஒன்றுக்கு நீங்கள் செப்பரேட்டாக படிக்கணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இதை இதுக்குள்ளே கொண்டு வராதிங்க. உடனே ஆராய்ச்சி பண்ணுவாங்க நிறைய பேர், ஹிஸ்ட்ரி உள்ளே போவாங்க. அது இதெல்லாம் செய்யக்கூடாது. சரி, இப்போ இந்த ஆறு டைமென்ஷனுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஹெல்ப் பண்ணுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் இதை நீங்கள் படிக்கிறீங்கன்னா, ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த ரிலேஷனான ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணால் பத்தாது, இதுக்கே வந்து மாதக்கணக்காகிடும். அந்த சாராம்சத்தை மட்டும் படிக்கணும், ஓவரால் நாலேஜை மட்டும் நீங்கள் வந்து கெயின் பண்ணும். ஆறு டைமென்ஷனில் படிக்கணும். ஃபஸ்ட்டு டைமென்ஷன் எக்கனாமிக் டைமென்ஷன், பொருளாதார ரீதியாக ரெண்டு நாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓவராலாக ஒரு ஐடியா இருக்கும். சீனா சோஷியலிஸ்ட் நாடு, இந்தியா மிக்ஸ்டு எக்கானமி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். அது எக்ஸ்போர்ட் ஓரியன்டட், நம்ம வந்து டொமஸ்டிக் ஓரியன்டட், ரைட்டுங்களா? அவங்க எக்கனாமிக்கலாக நம்மளோட டெவலப்டாக இருக்காங்க, ஆனால் ரெண்டு நாடுமே டெவலப்பிங் கண்ட்ரி தான், நம்மளோட அவங்க பெட்டர். இந்த மாதிரி கம்பேர் பண்ணணும். அடுத்தது சோஷியல் டைமென்ஷன், சமூகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்தியா சைனா ரெண்டு நாடுகளுடைய சொசைட்டி பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் சொசைட்டி ஆனால் வேகமாக மாடர்னைஸ் ஆகுது. நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா? சூப்பர்ஸ்டிஷன்ஸ் நிறையா இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் ஐடியா வேணும். அடுத்தது கல்ச்சரல் டைமென்ஷன், ரெண்டு நாடு ஏன்ஷியன் சிவிலைசேஷன், ஏன்ஷியன் லாங்குவேஜஸ்லாம் இருக்குது ரெண்டு நாடுல, அந்த காலத்தில் சயின்ஸில் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க, ஓகேங்களா? புத்திசம் போன்ற ரிலீஜன்ஸ்லாம் இருக்குது, ஹிந்துவிசம் புத்திசம்லாம் இருக்குது, இந்த மாதிரி படிக்கணும், ரைட்டுங்களா? அடுத்தது செக்யூரிட்டி டைமென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு. ரெண்டு நாடும் நியூக்ளியர் பவர்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்டாக ரெண்டு நாடுனுள்ள உறவு சரியில்லை, ஓகேங்களா? பாகிஸ்தான் சீனா ரெண்டு நாடும் சேர்ந்து இந்தியா மேலே அழுத்தம் செலுத்துது, சைனா இந்தியாவை என்சர்க்கிள் பண்ண பார்க்குது இந்தியன் ஓஷனில், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். செக்யூரிட்டி டைமென்ஷன், பாலிட்டிக்கல் டைமென்ஷன். அடுத்தது அரசியல் ரீதியாக இது ரொம்ப முக்கியம். சீனா இந்த மாதிரியான நாடு, அத்தாரிட்டேரியன் ஸ்டேட், ஆல்மோஸ்ட் ஒரு சர்வாதிகார நாடு. இந்தியா பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது டெமோக்ரஸி, இந்தியாவிலேயும் அங்கங்கே சர்வாதிகாரம் இருந்தாலும் லார்ஜ்லி டெமோக்ரஸி. இங்கே ரைட்ஸ் இருக்காங்க, ரைட்ஸ் கிடையாது, ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். சைனா வந்து எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கணும், ஆறு டைமென்ஷனில் படிக்கணும், ரைட்டா? ஸோ பேசிக்காக நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை.
சிலபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ், இந்தியாவும் மற்ற நாடுகளுக்குள்ள இருக்க உறவு, மெயினாக இந்தியா வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ், சுற்றி இருக்க நாடுகள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்த உறவுகளை படிக்கணும். இது இல்லாமல் இந்தியா வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், மற்ற நாடுகள், நெய்பர்ஸ் எல்லாம், சைனா, அமெரிக்கா, இதெல்லாம் படிக்கணும். அமெரிக்கா, ரஷ்யா, இதெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? நெய்பர்ஹுட்டில் இல்லாத மற்ற நாடுகள், அப்புறம் மற்ற நாடுகளோட உறவுகள், இந்தியா அல்லாத மற்ற நாடுகளுக்குள்ள இருக்க உறவு, சவுத் கொரியா, நார்த் கொரியா, சைனா, அமெரிக்கா, பிரேசில், அர்ஜென்டினா, பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி படிக்கணும். இல்லாமல் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன், டீல்ஸ், இதெல்லாம் படிக்கணும். இங்கே தான் கொஞ்சம் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். இதில் கூட பிளைண்டாக மனப்பாடம் பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் மெயின்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக டயஸ்போரா பற்றி படிக்கணும். இந்தியன் டயஸ்போரா அங்கே யார், இந்திய வம்சாவளியினர், இதெல்லாம் படிக்கணும். ஸோ லார்ஜ்லி பார்த்தீங்கன்னா இதுதான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான சிலபஸ். இவ்வளோத்துக்கும் சம்மந்தமான நடப்பு செய்திகளாக ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்க. இவ்வளோ தான் எக்ஸாமு. ப்ரிலிம்ஸ் வந்து ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும், மெயின்ஸ் வந்து நாலேஜ் பேஸ்டாக இருக்கும். இதை தான் நீங்கள் படிக்கணும். சிலபஸ் காணது தான் படிக்கணும், தேவையில்லாத படிக்கக்கூடாது, விட்டுருணும். ஓகேங்களா? மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆய்வு பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும், அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ சிலபஸ் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆய்வு பண்ணி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுடைய ஒப்பீனியனை அவங்க வந்து எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இந்தியா இப்போதைக்கு அமெரிக்காவோட ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் அமெரிக்கா நம்மளை மதிக்கிறாங்களா, இந்த மாதிரி வரும் கேள்வி. இதை நீங்கள் ஆய்வு பண்ணி எழுதணும். இதுக்கு முதல்ல நாலேஜை வளர்த்துக்கணும். இந்தியாவோட ஃபாரின் பாலிசி என்ன, நான் அலைன்மெண்ட், நான் அலைன்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம எப்படி அமெரிக்காவோட க்ளோஸாக போனோம், இது சரியானதா, சரி க்ளோஸாக போயிட்டோம், இதில் நமக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கு, சீனா போன்ற நாடுகளை நம்மளால் டாமினேட் பண்ண முடியுதா, அவங்களுடைய அச்சுறுத்தலை எதிர்க்க முடியுதா, இதில் நமக்கு அமெரிக்கா உதவி இருக்கா, பாகிஸ்தான் விவகாரத்தில் உதவி இருக்கா, காஷ்மீர் விவகாரத்தில் உதவி இருக்கா, எக்கனாமிக்கலாக உதவி இருக்கா, இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி எழுத போகிறீங்க. அவ்வளோதான். நான் சொன்னது போல் இந்த டைமென்ஷனை மைண்ட் செட்டில் வச்சு எழுதணும், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுத்தையும் வச்சு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஆய்வு பண்ணி தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எண்டில் கன்க்ளூஷன் நீங்கள் தரணும். உங்களோட ஒப்பீனியன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக ஒரு நடுநிலையாக இருக்கணும். நடுநிலை என்று உங்களோட ரியாலிட்டி என்னவோ அதை எழுதுங்க. நீங்களாக எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எழுதாதீங்க, நீங்கள் அங்கே ஜட்ஜு கிடையாது. நான் சொன்ன டைமென்ஷன்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸில் ஆய்வு பண்ணி எழுதினாலே மார்க் வந்துடும். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட தான் க்ளோஸாக போகணுன்னு எழுதாதீங்க, ரஷ்யாவோட தான் க்ளோஸாக போகணுன்னு எழுதாதீங்க. நிஜம் என்ன அதை எழுதணும். அது எப்படி எழுதணும்னா நாலேஜை வளர்த்துக்கிட்டாலே போதும், கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஆன்சர் வந்துடும். அப்போ அமெரிக்காவோட க்ளோஸாக போகணுமா, ரஷ்யாவோட க்ளோஸாக போகணுமான்னு கேட்டால் அவங்களோட சொல்யூஷன் என்னவாக இருக்கணும், ரெண்டு கூடயுமே க்ளோஸாக போகணும், அலைனாடணும்னு அவசியம் இல்லை, எல்லா நாடுகளோடு நட்புறை வச்சுக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்களோட உறவாடணும், ஆனால் நம்மளுடைய இறையாண்மையை விட்டுறக்கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும். எப்போ வரும், கான்செப்டை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா வரும். இதுக்கு எதை படிக்கணும், ஃபாரின் பாலிசியை படிக்கணும். இந்தியன் ஃபாரின் பாலிசியில் இருக்க சாராம்சம், எசன்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அந்த நாலேஜை வச்சு கேள்வி எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். தனித்தனியாக மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து மனசில் வைங்க. சரி, இப்போ ரிசோர்ஸஸ் பார்க்கலாம். எந்த புக்கெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் எப்பயுமே என்ன தேவையோ அதை தான் நான் சொல்லுவேன். தேவையில்லாததில் ஒரு நிமிஷம் கூட வீண் பண்ணக்கூடாது ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் நேரத்தை. சரி, சிலபஸ் எப்படி பிரிக்கலாம், சப்ஜெக்ட் எப்படி பிரிக்கலாம்னா கோர், டைனாமிக், ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? கோருங்கிறது கான்செப்ட்ஸை படிக்கிறது, இது கோர். இன்னொரு பக்கம் டைனாமிக்ன்றது நடப்பு செய்திகளை படிக்கிறது. ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ரெண்டையும் கார்லேட் பண்ணி தான் படிக்கணும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு யுனைடெட் நேஷன்ஸ், இந்த ஆர்கனைசேஷனை பற்றி படிக்கிற கான்செப்ட் வந்து கோரில் வரும். இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன, அத்தாரிட்டி என்ன, அதிகாரம் என்ன, அதில் இருக்க மெம்பர்ஸ் யார், அதுக்குள்ளே இருக்க சப் ஆர்கனைசேஷன் என்ன, இதெல்லாம் கோரிக்கையில் வரும். இந்த யூஎன் சம்மந்தமாகவே நடப்பு செய்தி, இது வந்து டைனமிக்கில் வரும். உதாரணத்துக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா ஒரு பெர்மனன்ட் மெம்பர் ஆக நினைக்குது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, இதெல்லாம் நடப்பு செய்தியில் வரும். ஆனால் மெக்கானிக்கலாக படிக்கக்கூடாது, ரெண்டு இன்டர்ரிலேட் பண்ணி படிக்கணும். உங்கள் மைண்டு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்ரிலேட் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ரைட்டா? அப்போது இன்டெகிரேட்டடாக நீங்கள் படிக்கணும். ஒரு பக்கம் கோர், இன்னொரு பக்கம் டைனமிக். அதே போல் ப்ரிலிம்ஸ் வேறு, மெயின்ஸ் வேறு கிடையாது. இது ஐயாருக்கு மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அது தான். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும், நாலேஜ் இன்டெகிரேட்டடாக படிக்கணும். ஆனால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுற முறை வந்து மாறுபடும். ப்ரிலிம்ஸ்க்கு தனியாக இருக்கும், மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் மெக்கானிக்கலாக டிவைட் பண்ணாதீங்க, இன்டெகிரேட்டடாக படிங்க. கோர், டைனாமிக் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணணும், லிங்க் பண்ணி நீங்கள் படிக்கணும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸாக டிவைட் பண்ணாதீங்க, இன்டெகிரேட்டடாக படிங்க. ரீப்ரொடக்ஷன் தான் வந்து வேறுபடும்.
ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கேள்விகள் வந்து ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும், மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் லார்ஜ்லி நாலேஜ் பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்டாகவும் வரும், பட் லார்ஜ்லி ஃபேக்ட் பேஸ்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ப்ரிலிம்ஸில் நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப், இந்த ஆர்கனைசேஷனோட வேலை என்ன அப்படிங்கிறது வரலாம் கேள்வியாக, இது வந்து ஃபேக்ட் பேஸ்டு. இதே என்எஸ்ஜி நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் சம்மந்தமாக மெயின்ஸில் எப்படி கேள்வி வரணும், நாலேஜ் பேஸ்டாக வரும். என்எஸ்ஜியோட வேலை என்ன, இதில் இந்தியா ஏன் மெம்பர் ஆகணும்னு நினைக்குது, மெம்பர் ஆகிறதுனால லாபம் என்ன, பாதகம் என்ன எழுதுங்கன்னு கேட்பாங்க, ஆய்வு பண்ணி மெயின்ஸில் எழுதணும். இப்படி தான் ஒரு கேள்வி. ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து ஃபேக்ட் பேஸ்டு, லார்ஜ்லி ஃபேக்ட் பேஸ்டு, மெயின்ஸ் வந்து நாலேஜ் பேஸ்டு, அனாலிசிஸ் பேஸ்டு. ஆனால் நாலேஜை கெயின் பண்ணும்போது ஒட்டு மொத்தமாக கெயின் பண்ணால் நீங்களாக பிரிக்காதீங்க, இதை தயவுசெய்து மனசில் வைங்க. சரி, இப்போ ரிசோர்ஸஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுன்னா, கோர் கான்செப்ட் இதுக்கான ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக், இந்த 12th class புக் எடுத்துங்க, இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் புக்கு, அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிடுங்க. ரீடுன்னு சொல்கிறதே தப்பான வார்த்தை, ஸ்டடி பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், கான்செப்டை மட்டும் படிங்க, புக் எடுத்து ஓரம் வச்சுருங்க. இது இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்டு புக்கு, ஒரு ஸ்டாண்டர்டான புக் ஒன்று வாங்கிக்கங்க, தேர்ட் பார்ட்டி புக்கே வாங்கலாம். இந்த டாடா மெக்ரா ஹில்னு சொல்லி ஒரு மேனுவல் வரும், இது ஓவராலாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்குன்னு வரும், ஜிஎஸ்க்கு வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஆர் சம்மந்தமாக அந்த ஆர்கனைசேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டீல்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதை மட்டும் அந்த புக்கிலேருந்து படிச்சுங்க. ஓகேங்களா, இது வந்து ஒட்டு மொத்தமாக ஜிஎஸ்க்கான மேனுவல், இதையே வாங்கி ஃபேக்ட் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் ஐயாருக்கு இதிலேருந்து படிச்சுக்கணும். ஒரு சில புக்ஸ் வந்து வருது எலாபரேட்டாக வரும், 300 page 400 page வரும், இதையும் வாங்குறதுனா வாங்கலாம், ஆனால் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பெரிய புக்கை வாங்கினாலும் நான் சொன்னது தான் படிக்கணும், ஃபேக்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஆர்கனைசேஷன்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு ஈவெண்ட்ஸு ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட் டீல்ஸ், இதை மட்டும்தான் இதுலேருந்து படிக்கணும். ஸோ இது ரெண்டு வந்து கோருக்கான ரிசோர்ஸஸ். டைனாமிக் பார்ட்டுக்கான ரிசோர்ஸஸ் நியூஸ் பேப்பர், நான் எப்பயுமே சொல்கிறேன், இது ஐயாருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பொருந்தும். டெய்லிக்கும் நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஐயார் சம்மந்தமான நியூஸ் எடுக்கணும், நோட்ஸ் எடுத்து வைக்கணும், மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும், அவ்வளோதான். நாலேஜ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சு எடுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது, அது சம்மந்தமான ஃபேக்ட்டையும் சேர்த்து நோட்ஸ் எடுக்கணும். உதாரணத்துக்கு அஜர்பைஜான் அர்மீனியா சண்டை போடுறாங்கன்னா ஏன் சண்டை போடுறாங்க, அதில் 3வது எந்த நாடு உள்ளே வரணும்னு நினைக்கிது, இப்படி எடுக்கணும் நோட்ஸை, அது சம்மந்தமான ஃபேக்ட்டையும் சேர்த்து எடுக்கணும். உள்நாட்டு போர் எந்த இடத்துல நடக்குது, அந்த ரீஜன் பேர் என்ன, அதை வந்து ஃபேக்டாக எடுக்கணும். இவ்வளோ தான், மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு மேகசினை நடப்பு செய்திக்காக யூஸ் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் பொருந்தும், ஆட்டோமேட்டிக்காக இதே தான் நான் ஐயாருக்கும் சொல்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் டைனாமிக்கு பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், கோருக்கு வந்து என்சிஆர்டி புக்கு, தேர்ட் பார்ட்டி புக் ஏதாவது வாங்கிக்கோங்க, இந்த சிவில் சர்வீசஸ் மேனுவலே வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, டைனாமிக் பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் மந்த்லி மேகசின் இவ்வளோ தான், இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம். இதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா பிரயோஜனம் இருக்காது, அதை படிக்க நேரமும் இருக்காது, படிக்க முடியாது. நான் சொல்கிறது பண்ணுறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லப்போனால், இதுக்கே நேரம் பத்தாது. இதை படித்து நாலேஜ் கெயின் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும், அவ்வளோதான் ப்ராக்டிஸ். நான் வழக்கமாக சொல்கிறது, எக்ஸாம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மாணவர் முதல் 4 months என்ன படிச்சிருக்காரோ அந்த நாலேஜை வச்சு அவரே ஒரு சிம்பிளாக கேள்வி எழுதி ஆன்சர் பண்ணும். இதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இதையே தான் ஐயாருக்கும் பண்ணணும். 4 months கழித்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கேள்விகளை ஆன்சர் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் சொல்லணும், ஐயாருக்கும் இதே தான் பண்ணணும், இதை தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸாம் கிட்ட வரும்போது ஏதாவது ஒரு ஒரு அகாடமியில் சேர்ந்து, உங்கள் இஷ்டம் தான், ஏதோ ஒரு அகாடமியில் சேருங்க, மாடல் டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணுங்கள், ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி, இதுவும் எல்லா சப்ஜெக்ட்க்கும் போடணும், ஐயாருக்கும் போடணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுடைய ஓவரால் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு கடைசி 2 months ஒட்டு மொத்தமாக 2 full ரிவிஷன் பண்ணணும், இதை ஐயாருக்கு பண்ணிவிடுங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் இதுதான் சொல்லுவேன், ஆட்டோமேட்டிக்காக ஐயாருக்கும் இது தான் போடணும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரும்போது கடைசி 20 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் ரிவிஷனை பண்ணணும், இது எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் சொல்லுவேன், ஐயாருக்கும் இதே தான் போடணும். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஐஆரை நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம், நல்ல மதிப்பெண் கிடைக்கும், நல்ல ரேங்க் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.